சூப்பர் ஸ்டார் ரஜினி குரு கிரியா பாபாஜி தந்தை வேலை பார்த்த இழந்ததை மீட்டு தரும் பரங்கிப்பேட்டை ஸ்ரீ முத்துக்குமாரசாமி. கருவூரார் போகநாதர் கருணையுள்ள அகத்தீச சட்டநாதர் மூப்பான கொங்கணவர் பரமச்சித்தர் முக்கியமாய் மச்சுமுனி நந்திதேவர் கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார் கூர்மையுள்ள இடைக்காலர் சண்டிகேசர் வாப்பான வாதத்துக்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காஞ்சி பெரியவா வள்ளல் பெருமான் ஷீரடி பாபா கிரியா பாபாஜி பாமன் சாமிகள் நம் எல்லோருக்கும் காப்புதானே. அன்பான நேயர்களே, நமது பரங்கிப்பேட்டையில் உள்ள ஸ்ரீ முத்துக்கோரசாமி கோயிலுக்கு வந்துவிட்டோம். அங்கே வந்து இன்று கந்தசஷ்டிக்காக சண்டி யாகம் நடத்தப்படுகிறது. மேலும் இங்கே வந்து தீட்சிதர்கள் அந்த காங்கிரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்குள்ளாக நாம் கோயிலை சுற்றி வந்து விடுவோம். இந்த 1924 வைகாசி மாதத்திலே இந்த மண்டபம் கட்டப்பட்டு இருக்கிறது. கணபதி நமஸ்காரம் செய்து கொள்ளுங்கள். அற்புத காட்சி தருகிறார். முதலிலே நமஸ்காரம் செய்து கொள்ளுங்கள், தரிசித்திடுங்கள். மேலும் வந்து இந்த கோயிலிலே இவரை தவிர இன்னும் 3 கணபதிகள் ஒரே இடத்துல இருக்கிறார்கள். ஆதி கணபதி அவர்கள், ஆதி கணேசன் அவர்கள். மேலும் இந்த கோயிலிலே தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் காட்சி தருகிறார். தனி சன்னதியாக, தனி சிலையாக, தனி மண்டபமாக சின்னதாக இருக்கிறது. தட்சிணாமூர்த்தி தெற்கு பார்த்து காட்சி தருகிறார். அவரையும் தரிசித்து கொள்ளுங்கள். இங்கே ஆதி விஸ்வநாதர் கோயிலும் அந்த மண்டபமும் இருக்கிறது. காசியில் இருக்கக்கூடிய ஆதி விஸ்வநாதரை தரிசிக்கலாம். பிரம்மா வந்து இங்கே உட்கார்ந்த நிலையிலே காட்சி தருவார். அதுதான் இங்கே ஒரு விசேஷம். இழந்ததை மீட்டு தரும் கோயில் என்று சொல்லுவார்கள். நாம் எதை இழந்தோமோ, அன்பை இழந்தோமோ, பொருளை இழந்தோமோ, நம்முடைய பதவி இழந்தோமோ, எது இருந்தாலும் இழந்ததை மீட்டு தருகின்ற சக்தி இந்த முருகனுக்கும் சிவனுக்கும் இந்த பிரம்மாவுக்கும் இருப்பதாக ஒரு ஐதீகம். இங்கே பாருங்கள், இங்கே நாகர்களும் இங்கே உள்ளே இருக்கிறார்கள். தரிசிக்கலாம். தரிசித்து கொண்டு வாருங்கள், பாலமுருகனை நாம் பார்க்கலாம். பக்கத்திலேயே பாலமுருகன் சன்னதி. சிறிய அழகான அளவான அளவிலே இந்த பாலமுருகன் இருக்கிறார். அவரையும் தரிசித்து கொள்ளுங்கள். மேலும் நாம் காசி விஸ்வநாதரை தரிசித்தோம். அவரின் துணைவியார் அந்த அம்பாள் விசாலாட்சி அம்பாளும் இங்கே இருக்கின்றார்கள். பாருங்கள், பார்த்து கொள்ளுங்கள். அவர்களையும் தரிசித்து திருப்பி நாம் நம்முடைய அம்பிகையை தரிசிக்கலாம். பாருங்கள், அதே மாதிரி நம்முடைய சிவனையும் பார்த்து கொண்டு மீண்டும் கோயில் சன்னதிக்கு முன்னாடி வரலாம். யாகம் நடக்கின்ற இடத்தை பார்ப்போம். அந்த தீட்சிதர்கள், அந்த குருக்கள் என்ன சொல்லுகிறார் என்பதை நிறுத்தி வைக்கிறான். அதுக்குத்தான் சிவலிங்கம், விநாயகப் பெருமான், முருகப்பெருமான், சக்தி, தட்சிணாமூர்த்தி, இப்படி பல வடிவ பேதங்கள். ஏன்னா நம்ம அதை உணர முடியாது. அதை உணரணும்னா என்ன பண்ணணுமா? ஜென்மாதி ஜென்மங்களிலே நாம் எல்லாம் நல்வினை செய்திருக்க வேண்டும். நல்லவினை மட்டும் செஞ்சிருந்தாதான் அதை உணர்ந்து முடியும். நல்லவினை எல்லாராலையும் செஞ்சிட முடியுமா? நம்மளால எல்லாரும். வினையின் பிறவியாகத்தான் இந்த மனித பிறவியே கிடைக்குது. பாவம் சொன்னா நம்ப முடியுங்களா? பாவம் செஞ்சாதான் மனித பிறப்பு கிடைக்கும். பாவமும் செய்திருக்க வேண்டும், புண்ணியமும் செய்திருக்க வேண்டும், அப்போதுதான் மனித பிறவி வாய்க்கும். அரிது அரிது என்பால் தமிழ் மூதாட்டி, அரிதான பிறவி இந்த மனித பிறவி. பிராரப்தம் தேகமே ஓக்தம், தேகம் பிராரப்தமே வகி சென்ற 3 விதமான வினை. வினைனா என்ன? பாவம் செய்யக்கூடிய செயலுக்கு பேர். இந்த ஜென்மா, சென்ற ஜென்மா செய்த பாவம், இனி செய்யக்கூடிய பாவம். சாமி, எந்த பாவமுமே செய்யல நாங்க. சிவசிவா, ஏதோ நம்மளுக்கு வாழ்க்கை தெரிந்த முறையில வாழ்ந்து கொண்டிருக்கணும். நம்ம என்ன பாவம் இருக்குன்னா, பிராரப்த கர்மாவினால்தான் பூர்வ ஜென்ம கிருதம் பாபம் வியாதி ரூபேன பீடித்தம். சென்ற ஜென்மாவில் செய்த வினையின் காரணமாகத்தான் இந்த ஜென்மாவிலே நாம் உயர்வதும் தாழ்வதும், மனமானது கிளேசமாவதும், நமக்கு சங்கடங்கள் ஏற்படுவதும், இதெல்லாம் எங்கிருந்து வருது? வேற எந்த தர்மத்திற்கும் வேற எந்த சமயத்திற்கும் மறுபிறப்புன்ற ஒரு எண்ணம் கிடையாதுங்க.
மறுபிறப்புன்றதே கிடையாது. யாருக்கும் யாருக்கு மறுபிறப்புன்ற நம்பிக்கை உண்டு? இந்து தர்மத்தில் மட்டுமே, வைதிக தர்மத்தில் மட்டுமே மறுபிறப்பு உண்டுன்ற நம்பிக்கை உண்டு. யாருக்கும் அந்த எண்ணம் கிடையாது. மறுபிறப்பு பிறக்கும், இந்த ஆத்மா பிறக்கும் கிடையாது. நமக்கு தான் என்ன சொல்லியிருக்காரு முனிவாசகர், புல்லாய் பூண்டாய் பறவையாய், இதெல்லாம் என்னங்க புல்லு பூண்டு பறவை பாம்பாய் பேயாய் இப்படிலாம் எல்லா பிறப்பும் பிறந்துட்ட சாமி, இன்னும் உன்ன பார்க்க முடியல, இந்த ஆத்மா பிறந்துகிட்டே இருக்குது, இந்த வினையெல்லாம் எப்பொழுது கழிந்து நான் சுவாமி உன்ன சேர்ப்பேன் அவர் கேட்கிறார். நம்ம அதை நம்மளால அதை படிக்க கூட நம்மளால முடியும். சிவபுராணத்தை வாசிக்கக்கூடிய அளவுக்கு கூட நமக்கு அந்த வினையானது விடையவில்லை. எல்லாரையும் சேர்த்து சொல்றேன், என்னங்க என்ன மட்டும் சொல்றீங்களா, எங்களை மட்டும், எல்லோரையும் சேர்த்து தான் சொல்கிறோம். அந்த வினையானது நம்மை அப்படி சங்கிலி போல பிடிச்சிருக்கு. சுவாமி தரையை தள்ளினாதான் சாமியை பார்க்க முடியும். இல்ல நான் உடனே போய் ஆகணும் தரையை தள்ளணும், சாமி உங்க பூசையில் இருக்கிறாரு, பூசை முடிஞ்சாதான் தரையை தள்ளுவாங்க. அப்ப அந்த திரை தள்ளி அந்த ஞானமான உள்ளே இருக்கக்கூடிய கடவுளை காண்பதற்கு எப்படி நம்ம மனம் பொறுக்கவில்லையோ, இந்த வினைகள் எல்லாம் ஒழித்து நாம் எல்லாம் நல்ல ஹேதுக்கான சத்கதியை, நல்ல இந்த மனசை அடைவதற்கான சூழலை இறைவன் நமக்கு உண்டு பண்ணி தரவில்லை. நாமும் அதை நோக்கி பயணிக்கவில்லை. அப்ப என்ன பண்றாரு சுவாமி, சரி இவங்களுக்கு எல்லாம் ஒரு இடம் வேணும், என்ன வேணும், இவங்களுடைய ஆத்மா போய் உட்கார்ந்து பேசுறதுக்கும் நம்மோடு அந்த சிந்தனை கொஞ்சம் ஒட்டுறதுக்கு ஒண்ணு வேணும்னா, சரி அதுல இருந்து கொஞ்சம் இறங்கி ஒரு ஒண்ணு வந்தார். அதுதான் கடவுள் ஆலயம், அதற்கு பூசை முறைகள் வழிபாட்டு முறைகள் இப்படின்னு பல வகையை கொடுத்தார். அதிலே இந்த ஆலய வழிபாடு இறைவன் எல்லா இடத்துலயும் இருக்கான், இல்லாத இடமே கிடையாது. சுவாமி எல்லோ எல்லா ஏகன் அநேகனாய் ஒருவனாய் பலவேராய் இந்த உலகம் முழுவதும் இருக்கான், மாற்றுக்கிறது. அந்த இறைவனை நாம் எல்லாம் உணர முடிய வேண்டும் என்பதற்காகத்தான் ஆலயங்கள். சாமானிய மனிதர்கள் எல்லாம் நம்முடைய ஆன்மா